வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாநில ஏற்றுமதி மேம்பாட்டு குழு அமைப்பு. தலைமைச் செயலாளர் மேற்பார்வையில் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. குளத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் மலைபோல் குவிந்த குளிசாலை மீன்கள் அமோக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஓமலூர் வட்டார கிராமங்களில் நோய் தாக்கி 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. நோய்க்கான காரணத்தை கண்டறிய கால்நடை துறை தீவிர ஆய்வு. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் மொத்தம் 97,831 வேட்புமனுக்கள் தாக்கல். மனுக்கள் மீதான பரிசீலனை தீவிரம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கொட்டு மழையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி இந்தியர்கள் வரவேற்பு அளித்தனர். இஸ்ரேலின் பெகாசஸ் உளவு மென்பொருள் வாயிலாக தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் வல்லுநர் குழு அமைத்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு 958 புள்ளிகள் உயர்ந்து 59,885 புள்ளிகளாக இருந்தது. அசாமில் கடத்தலில் பிடிப்பட்ட காண்டா மிருகங்களின் 2479 கொம்புகள் உரிய சடங்குகளுடன் தீ வைத்து எரிக்கப்பட்டன. மும்பை மண்டலத்தில் கடந்த ஓராண்டில் 150 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தரகுப்பேட்டை பகுதியில் இன்று மதியம் பயங்கர சத்தத்துடன் ரசாயன பொருட்கள் வெடித்து சிதறியதில் 3 பேர் உயிரிழந்தனர். சீன நாட்டின் ஜியோமி மற்றும் உஹாவே 5G அலைபேசிகளில் தகவல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவற்றை புறக்கணிக்குமாறு லிதுவேனியா நாடு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த துணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என மொத்தம் 70 பேராசிரியர்கள் பணியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த லெக்ஸி ஆல்போர்ட் என்ற 23 வயது பெண் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பயணித்த இளம்பெண் என்ற சாதனையை படைத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா மற்றும் அபிஷேக் வர்மா ஜோடி இறுதி சுற்றுக்கு நுழைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் எனவும் வானிலை
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க தலைமை செயலாளர் தலைமையில் மாநில ஏற்றுமதி மேம்பாடு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. நிதி, தொழில், வேளாண், கால்நடைத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஏற்றுமதி சங்கங்கள் பிரதிநிதித்துவத்தை அளிக்கும் வகையில் குழு மறுசீரமைப்பு செய்யப்படும். இந்த குழு குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி ஏற்றுமதியின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும். மேலும் மாநில ஏற்றுமதி மேம்பாடு குழு தலைவராக தலைமை செயலாளர் இருப்பர் என்றும் தொழில்துறையின் செயலாளர் தலைமையிலான ஒரு நிர்வாக துணைக்குழுவும் செயல்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். 7 முதல் 10 நாள் வரை நடுக்கடலில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் இந்த விசைப்படகு மீனவர்கள் தற்போது நடுக்கடல் பகுதியில் வீசி வரும் சூறை காற்றால் மீன்பிடி தொழிலை கைவிட்டு பாதையிலேயே கரை திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் விசைப்படகுகள் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பிய நிலையில் அந்த விசைப்படகுகளில் அதிக அளவில் கொழிசாலை மற்றும் கிளாத்தி மீன்கள் பிடிபட்டன. அந்த மீன்கள் விற்பனைக்காக துறைமுக ஏலக்கூடத்தில் மலைபோல் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. விலையும் மலிந்த நிலையில் மீன்களை வாங்க ஏற்றுமதி நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் உள்ளூர் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் குவிந்தனர். 1 கிலோ 80 ரூபாய் வரை விலை போகும் கொழிசாலை 1 கிலோ 19 ரூபாய்க்கும் கிலோ 50 ரூபாய் வரை விலை போகும் கிளாத்தி மீன் 1 கிலோ 13 ரூபாய்க்கும் விலை போயின. மேலும் ஒரு விசைப்படகில் பிடிப்பட்ட ராட்சத சுறாமீன் மற்றும் துருக்கை மீன் 80,000 ரூபாய்க்கு விலை போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகளுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறவுள்ளது. கடந்த 15 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு தமிழக அரசு முன்னுரிமை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் முடிந்த அளவு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை தாம்பரத்தை அடுத்த கிழக்கு தாம்பரம் ரயில் நிலையம் குடியிருப்பு வளாக சாலையில் குரோம்பேட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஸ்வேதா என்பவரை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற இளைஞர் மாணவி கழுத்தில் கத்தியால் குத்தியுள்ளார். கத்தியால் குத்தியவுடன் மாணவி சுருண்டு மயங்கி விழுந்தார். இதனால் பயந்து போன இளைஞர் தானும் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சேலையூர் போலீசார் மற்றும் உதவி ஆணையர் முருகேசன் ஆகியோர் நிகழ்விடத்திற்கு வந்து இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஸ்வேதா உயிரிழந்தார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர் ராமச்சந்திரனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஸ்வேதா மீது கொண்ட காதல் விவகாரத்தால் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து போலீசார் பெண் தரப்பில் விசாரணை மேற்கொண்டு கொலைக்கான காரணம் குறித்து அறிய உள்ளனர். சம்பவம் தொடர்பாக நிகழ்விடத்தில் பரங்கிமலை துணை ஆணையர் அருண் பாலகோபாலன் ஆய்வு மேற்கொண்டார். செய்திகள் தொடர்கின்றன. தற்காலிகமாக மூடப்பட்ட சுற்றுலா தலங்கள், கொள்ளை அழகுடன் காட்சியளிக்கும் கொழு பொம்மைகள், பழமுதிர் சோலையான பாடசாலை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆறு முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளி திறப்பு குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மகேஷ் பள்ளிகள் திறப்பு குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 1ஆம் வகுப்பு முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என தனியார் பள்ளிகள் கேட்டு வரும் நிலையில் பெற்றோர்கள் மத்தியில் தற்போது வரை கொரோனா அச்சம் இருப்பதால்
கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் மண்டிப்பாளையம் பகுதியில் பொம்மை உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக தவித்து வந்த இவர்கள் இந்த ஆண்டு பொம்மைகள் உற்பத்தியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இந்த ஆண்டு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். நம்ம அந்த கொரோனானால நிறைய நம்பர்ஸ் வரல, வேலைக்கு வரல. என்கிட்ட 10-12 பேர் வேலை செய்கிறாங்க. அதிக லெவலில் பண்ணுறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், கலிஃபோர்னியா கொடுக்குறேன், நியூஜர்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து சென்னை, கோயம்புத்தூர், கர்நாடகா, பெங்களூர் ஃபுல் இதுக்கு கொடுக்குறேன், மைசூருக்குலாம் கொடுக்குறேன். இந்த வாட்டி நல்லா வரவேற்பு இருக்குது, நல்லபடியாக விற்றா போதும் எங்களுக்கு. ஏன்னா இருக்கிற கடன் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வச்சுருக்கிற கடன் பார்த்தா நிறைய அதிக மேலே இருக்குது. 2 வருஷமாக வந்து பின்தங்கி இருக்கிறோம், இப்போ தான் வாங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி நல்லா இருக்குது, சேல்ஸு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து மக்கள் கொடுக்கணும். பொம்மைக்காக ஆரம்ப காலங்களில் ஏரி குளங்களில் மண்ணை இலவசமாக எடுத்து வந்து பொம்மை செய்த இவர்கள் தற்போது அதையும் விலை கொடுத்து வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் போதிய லாபம் இல்லாத காரணத்தினால் பலர் இந்த தொழிலை விட்டு வெளியேறி கூலி வேலைக்கு சென்ற நிலையில் ஒரு சிலர் மட்டுமே தற்போதும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் வண்டிப்பாளைய பொம்மை உற்பத்தியாளர்களை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 1 மாதம் வியாபாரம் கொழு பொம்மைங்க விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 10 அடி 5 அடி எந்த விநாயகரும் வைக்க விடல. அதில் ஏகப்பட்ட முதல் போட்டுட்டு அப்படியே நிற்கிது எல்லாமே. நாங்கள் எப்படி அடுத்து முதல் போட்டு வியாபாரம் செய்கிறது, இந்த பணத்தை எப்படி திருப்பி எடுத்து எடுக்கிறது, எங்கள் வாழ்வாரதமே வந்து தலைகளை மாறி நிற்கிது. மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் ஆடுகள் வளர்ப்பு தொழில் அதிகமாக உள்ளது. இங்கு பெரும்பாலும் பண்ணை இல்லாத மேய்ச்சல் முறையிலேயே ஆடுகள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டி பகுதியில் விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகள் மர்ம நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்து வருகின்றன. கழிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட்டு 50-க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து காமலாபுரம் கால்நடை மருத்துவர் கோபி மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வுகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஓமலூர் கால்நடைத்துறை அதிகாரிகள் வீடுகள் தோறும் சென்று 300-க்கும் மேற்பட்ட ஆடுகளை கண்காணித்து பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்தனர். மேலும் நோய் குறித்த மாதிரிகளை சேகரித்து சென்னையில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் முடிவு வந்த பின்னர் தேவையான தடுப்பூசிகள் போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் 12 மைல் சுற்றுச்சாலையில் உள்ள பிரதான சுற்றுலா தலங்கள் யானை நடமாட்டத்தால் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரதான சுற்றுலா தலங்களாக 12 மைல் சுற்றுச்சாலையில் உள்ள மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை மற்றும் தூண்பாறை பகுதிகள் ஆகியவை உள்ளன. இந்நிலையில் மோயர் சதுக்கம் பகுதி பேரிஜம் வனப்பகுதிக்குள் இருந்து யானைகள் நுழைந்து தற்காலிக கடைகள் சிலவற்றை சேதப்படுத்தியுள்ளன. இதனால் 12 மைல் சுற்றுச்சாலையை பூட்டி வனத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு யானையை கண்காணிக்கும் பணி நடந்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, பயணிகளை ஏமாற்றமடைய செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் கூட்டுறவு வங்கியில் போலி நகைகள் வைத்து கடன் பெற்றது தொடர்பான வழக்கில் வங்கியின் இயக்குநர், வங்கி ஊழியர்கள் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மல்லசமுத்திரம் கூட்டுறவு வங்கியில் போலி நகைகள் இருப்பது கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து வங்கியின் எழுத்தாளர்களாக பணியாற்றி வந்த சரோமணி, சுந்தர்ராஜ், சிவலிங்கம் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிட நீக்கம் செய்யப்பட்டனா்.
இந்நிலையில் மோசடிகள் தொடர்புடைய 6 உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்செங்கோடு சரக கூட்டுறவு வங்கிகளின் துணைப் பதிவாளர் வெங்கடேசன் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாக்கூரிடம் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து வங்கியின் இயக்குநர் கிருஷ்ணசாமி, வங்கியின் ஊழியர்கள் சரோமணி, சிவலிங்கம், சுந்தரராஜ் மற்றும் வங்கியின் உறுப்பினர்கள் 6 பேர் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 3 ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செக்கானூரணி கிண்ணிமங்கலம் கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இரு பிரிவினிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. இரு பிரிவினரும் சமாதானமான சூழலில் மீண்டும் பேருந்து சேவையை இயக்க கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தியிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து உடனடியாக பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. திருச்சியில் அரசு ஓட்டுநர் தாக்கப்பட்டது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை வழக்கறிஞர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி கண்டோன்மெண்ட் சிக்னல் அருகே அரசு பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோத வந்ததாக கூறி வழக்கறிஞரான ராதாகிருஷ்ணன் என்பவரும் மற்றும் அவருடன் வந்த ஆனந்த் என்பவரும் பேருந்தை விரட்டி சென்று வழிமறித்துள்ளனர். பேருந்து ஓட்டுநரை தாக்கிய அவர்கள் ஓட்டுநரின் கைபேசியை பறித்துள்ளனர். பேருந்திலிருந்த பயணிகள் பதட்டமடைந்து பேருந்தை விட்டு கீழே இறங்கி சென்றனர். அப்போது தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஒருவர் செய்தி சேகரிப்பதற்காக காட்சிகளை படம் பிடிக்க முற்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரையும் தாக்கி விரட்டியடித்து கைபேசியும் பிடுங்கியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்ய திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்திற்கு சென்றபோது வழக்கறிஞர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர். வழக்கறிஞர் ஒருவர் அரசு ஊழியரை தாக்கியும் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்து நிறுத்தியும் ரகளையில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மாறாக மாறிய பள்ளிக்கூடம், சிரிப்பால் சிதறிய உணவகம், புதுவாழ்வை தேடும் பூம்பூ மாட்டுக்காரர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிகரின மக்கள் குடும்பங்களோடு வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் யாருக்கும் இதுவரை சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இவர்கள் கல்வி வேலைவாய்ப்புக்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கூலி வேலை மட்டுமே செய்து வரும் நிலையில் உள்ளனர். இதனால் பழங்குடியினர் பட்டியலில் இருக்கும் தங்களுக்கு கணிகர் இனம் என்று சாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் கணிகர் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியில் பள்ளி கட்டடம் கட்ட ஒதுக்கப்பட்ட காலி இடம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு பகுதியில் உள்ள மின்வாரிய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி சார்பில் பள்ளி கட்டடம் கட்ட இடம் ஒதுக்கிய நிலையில் அப்பள்ளியை கட்டுவதற்கு அரசிடம் நிதி கோரி விண்ணப்பித்தும் அரசு செவி சாய்க்காததால் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவே மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த கொரோனா பேரிடர் கால விடுமுறையை பயன்படுத்தி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டினால் பழங்குடி மாணவர்கள் கல்வி கற்க ஏதுவாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொல்லிமலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நீர்மின் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வளப்பூர் நாடு ஊராட்சி பகுதியில் 5 உள்ளது. இந்த ஆற்றில் வரும் மழைநீரை கொண்டு ஆற்றுக்கு 71.23 மில்லியன் யூனிட் மின்சாரம் தயாரிக்க 383 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தண்ணீரை இருங்குலிப்பட்டியிலிருந்து செல்லிப்பட்டி வரை 2905 மீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைத்து அதன் வழியாக தண்ணீர் எடுத்துச் செல்ல சுரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் சுரங்கம் வரை சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின்போது திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
கோவில்பட்டி உணவு விடுதியில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பார்க்கெதிரே தனலட்சுமி என்ற தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. அண்மையில் வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் உணவருந்தியுள்ளார். அப்போது கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் அவரது நண்பர்களுடன் அதே உணவு விடுதியில் உணவருந்தியுள்ளார். அருண்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் வழக்கமாக இந்த ஹோட்டலில் சாப்பிடுவது என்பதால் அங்கு பணிபுரியும் ஊழியருடன் சிரித்து பேசியுள்ளனர். அப்போது அருகில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பிரசாத் மற்றும் அவரது நண்பர்கள் தங்களை பார்த்துதான் அவர்கள் சிரிப்பதாக நினைத்து அருண்குமார் மற்றும் அவரது நண்பர்களிடம் எங்களை பார்த்து ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டுள்ளனர். நாங்கள் உங்களை பார்த்து சிரிக்கவில்லை என்று அருண்குமார் நண்பர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக இருதரப்பிற்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி அங்கிருந்து சேர், தண்ணீர் செம்பு, குழம்பு வாளி என வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலை கோயம்பேட்டை அடுத்த நெற்குன்றம் பகுதியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கடை வைத்திருப்பவர்களுக்கும் வெளியேற்ற முயன்ற அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. வாடகை பாக்கியுள்ள கடைகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை தடுத்த அந்த பகுதி வியாபாரிகள் தீக்குளிக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் வரிவாக்கியுள்ள சுமார் 20 மேற்பட்ட கடைகளை பூட்டி சீல் வைத்துவிட்டு சென்றனர். வரிவாக்கி வைத்துள்ள அனைவரும் வாடகை பாக்கிகளை உடனே கட்ட வேண்டும் எனவும் எச்சரித்து சென்றனர். கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரிகளில் கல்வி கற்க விண்ணப்பித்த மாணவர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் மதிப்பின் அடிப்படையில் நேர்காணலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் நேர்காணல் அழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்க்கை நடைபெற்றது. அதன் பின்னர் மீதமுள்ள இடங்களுக்கு அரசு அறிவித்திருந்த மதிப்பெண் பட்டியலை விட குறைவான மதிப்பெண் பெற்ற தகுதி உள்ள மாணவர்களை சேர்க்க கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. அந்த வகையில் அங்கு குவிந்த சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் கல்லூரி வளாகம் முழுவதும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. நாகை மாவட்டத்தில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் படகு முழுவதும் எரிந்து சேதமானது. நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்தில் 500 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். லோகநாதன் என்பவருக்கு சொந்தமான படகில் 7 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எக்கோ சவுண்டர் கருவியின் பேட்டரி மின்கம்பியில் உராய்வு ஏற்பட்டு தீப்பொறி படகில் இருந்த பெட்ரோல் டேங்கில் பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீயானது மளமளவென பரவி படகு முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் கடலில் குதித்தனர். இதையடுத்து அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் கடலில் தத்தளித்த 7 மீனவர்களை காப்பாற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு முழுவதும் எரிந்து சேதமானது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் கெங்கவல்லி, தலைவாசல், தம்பம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் அவ்வாறு சிகிச்சை பெற வரும் புற நோயாளிகள் அனுமதி சீட்டு பெறுவதற்காக வந்திருந்தனர். அவ்வாறு வந்த 100 மேற்பட்ட பொதுமக்கள் பலர் முகக்கவசம் அணியாமலும் சிலர் பாதி நிலையில் அணிந்தும் காணப்பட்டனர். மருத்துவமனை வளாக காவலர்கள் இருந்த போதும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகர பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பிருந்தாவனம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 4 இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இந்நிலையில் நெய்கோட்டான் மரம் அருகே உள்ள தேநீர் கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1 இருசக்கர வாகனத்தை 2 நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருக்கும் மாணவர்கள், இந்திய தேசிய பறவைக்கு இறுதி மரியாதை, வேன் ஓட்டுநரை வெளுத்து வாங்கிய பெண்மணி உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோபிசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் சரக்கு வேன் ஒன்றை வைத்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் இந்த வேனின் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார்.
இவர் கோபியில் தற்போது இடிக்கப்பட்ட தினசரி மார்க்கெட் பகுதிக்கு சரக்கு ஏற்றுவதற்காக வந்தபோது எதிர்பாராத விதமாக சாக்கடை உடைந்து வேனின் சக்கரம் குழியில் இறங்கியது. அப்போது அங்கு வந்த வேனின் பெண் உரிமையாளரான முனியம்மாள் வேன் குழியில் சிக்கியதால் ஓட்டுநர் பழனிசாமியை சரமாரியாக அடித்து கல்லாலும் தாக்கினார். இதுகுறித்து வந்த போலீசார் ஓட்டுநரை பெண்ணிடம் இருந்து மீட்டனர். அதைத் தொடர்ந்து பின்னர் சிக்கிய வேன் மீட்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் மின்கம்பியில் சிக்கி உயிரிழந்த மயிலை மீட்ட வனத்துறையினர் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த பாளையம்பட்டி மற்றும் சுற்றியுள்ள சமூக வனக்காடுகளில் ஏராளமான மயில்கள் வாழ்ந்து வருகின்றன. அவ்வாறு வாழும் மயில்கள் உணவு தேடி ஊருக்குள் வரும்போது பல்வேறு காரணங்களால் அடிக்கடி உயிரிழக்கும் நிலையும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் மதுரை தூத்துக்குடி புறவழி சாலையில் பாளையம்பட்டி விளக்கில் உயரழுத்த மின்கம்பியில் சிக்கி ஆண் மயில் ஒன்று இறந்து கிடப்பதாக பாளையம்பட்டி துணை மின் நிலையம் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற மின்வாரிய பணியாளர்கள் உயிரிழந்த மயிலின் உடலை மீட்டனர். பின்னர் அதே பகுதியில் குழி தோண்டி தேசிய பறவையான அந்த மயிலின் உடலை உரிய மரியாதையுடன் பால் ஊற்றி அடக்கம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் குறுங்குளத்தில் ஊழல் செய்யும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் அருகே கோசனம் பகுதியில் அனுமதி இல்லாமல் குளத்தில் மண் அள்ளிய லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை நம்பியூர் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெடுஞ்சாலைத்துறை பணிக்கு என லாரியின் முகப்பு கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன முறையில் மண் திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் அரசு கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு 4 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே ஏழூர் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாளிப்பட்டி பகுதியில் வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கும் பொருட்டு கடந்த 1995 காலி கவுண்டர் என்பவரின் 2.31 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அவருக்கு 340,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டிய நிலையில் எவ்வித இழப்பீடும் வழங்காத மாவட்ட ஆதி திராவிட நலத்துறையின் துணை ஆட்சியரின் வாகனம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் மையப்பகுதியான திருவள்ளுவர் தெரு குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்க பணிகள் நடந்து வருகிறது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பணம் எடுக்க வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஏடிஎம்மில் பணம் வராத காரணத்தால் ஆத்திரத்தில் கல்லை எடுத்து ஏடிஎம் இயந்திரத்தை அடித்து உடைத்து உள்ளார். இந்த சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்தவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.